ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஒரு சில லேட்டஸ்ட் நடந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோதிர தேர்ட் ஓடிஐ மேட்ச், அதாவது டிசைடர் மேட்ச் நடக்க போது, இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு சீரியஸ் வந்து வின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு முக்கியமான மேட்ச்னு ஏன் கருதப்படுதுன்னா, இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்பர் ஒன் ஓடிஐ டீமாக இருக்க போகிறாங்க. இப்போ டீம் இந்தியா வந்துட்டு நம்பர் ஒன் ஓடிஐ டீமாக இருக்காங்க 113 பாயிண்ட்ஸோட. ஆஸ்திரேலியா செகண்ட் பொசிஷனில் அதே 113 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ இந்த மேட்சையும் வின் பண்ணி இந்த சீரியஸை வின் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் டூ பாயிண்ட்ஸ் கிடச்சி அவங்க வந்து நம்பர் ஒன் ஓடிஐ டீமாக மாறுவாங்க. சப்போஸ் இந்த மேட்சை வந்துட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணால் இந்தியாட்டிருந்து நம்பர் ஒன் ஓடிஐ டீம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்து பறிபோகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹைப்பில் இருக்குது அப்படின்னா, சென்னையில் பல வருஷம் கழிச்சு நம்மளுடைய டீம் இந்தியா மேட்ச் விளையாடுறாங்க அப்படிங்கிறது அடுத்த செகண்ட் திங் ஆஃப் த ஹைப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச்சில் நம்மளுடைய ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய மாஸ் ஒன்று காட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ரோஹித் சர்மா டிசைடர் மேட்சஸில் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட டிசைடர் மேட்சஸோட ஸ்டாட்ஸை லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிருக்கிறாரு. ரெண்டு செஞ்சுரியும் ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ 139, 112, 9 ரன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 78 அப்படிங்கிறது டிசைடர் மேட்சில் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட ஸ்கோராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட சைடில், அதாவது சென்னையில் அவரோட ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. சென்னையில் டாப் 15 ரன் கெட்டர்ஸில் ரோஹித் சர்மாவும் ஒருத்தர். லாஸ்ட் மேட்சை கண்டிப்பாக வந்துட்டு நம்முடைய ரோஹித் சர்மா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் நம்ம எதிர்பார்த்தோம். அவருக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட்டும் கிடச்சிது, பட் அதை வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணி அவர் வந்து கன்வெர்ட் பண்ணலையே தவிர நல்ல ஒரு ஸ்டார்ட் அவர்கிட்ட இருந்தது. ஸோ வந்து சென்னையில் கண்டிப்பாக யார்கிட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விராட் கோலி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹித் சர்மா. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினா கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம சைடு அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே, அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய இன்னிங்ஸ், அதாவது வந்து ஒரு செஞ்சுரி போட்டே ஆகணும். ஸோ அப்போ தான் டீம் இந்தியாவுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோத போகிற தேர்ட் ஓடிஐ மேட்ச்சில் யார் வந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட், இப்போ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் அவங்களுடைய ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷன் அண்ட் ப்ராக்டிஸ் கேம்ப்பில் வந்துட்டு, அதாவது முந்தானத்தே அந்த ப்ராக்டிஸ் கேம்ப்பில் ஆரம்பிச்சிருச்சு. டே ஒன், டே டூன்னு அவங்களும் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து போட்டிருந்தேன். ஐ மீன் டே ஒனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் நான் போட்டிருந்தேன். டே டூவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டே டூவில் மாஸ்க் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மென்ஸ், அதாவது ஒரு ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம், முகமது அர்ஷத் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேயரை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் முகமது அர்ஷத் கான், ரெண்டு பேருமே வந்து சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஸோ ஆல்ரவுண்டர். ஸோ அவங்கள தான் வச்சு வேறு லெவலில் வந்து நேற்று ப்ராக்டிஸ் செஷன் நடந்திருந்தது. ஸோ முகமது அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ டோட்டலாக வந்து பேட்டிங் அதுக்கப்புறம் பவுலிங்னு ரெண்டுலேயுமே வந்து கலக்குவார். ஸோ நேற்று வந்துட்டு நம்முடைய முகமது அர்ஷத் கான் டோட்டலாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிளாஸான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஒரு 4 விக்கெட் ஹாலும் 18 ரன்ஸும் வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 4 விக்கெட் ஹால் வந்துட்டு அவர் எடுத்தது வந்து 3 ஓவரில், 3.2 ஓவர்ஸில் வந்துட்டு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் விக்கெட் எடுத்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க போடல, பட் ஆனால் வந்துட்டு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. 18 ரன்ஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு 2 சிக்ஸர் வந்து அடங்கும். ஸோ எத்தனை பால்ஸை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லலை. ஸோ முகமது அர்ஷத்கான் ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போது அந்த ப்ராக்டிஸ் செஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டொமஸ்டிக் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. காரணம் அவங்ககிட்ட அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் இன்ஜூராக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளம்பறக்கணும் அப்படிங்கிற ஸ்டாட் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் யாருன்னா விஷ்ணு வினோத். விஷ்ணு வினோதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ விஷ்ணு வினோத் வந்துட்டு அந்த மிடில் ஆர்டரில் வந்துட்டு கரெக்டாக வந்து விளையாடுவார். ஸோ எப்படி இருந்தாலும் வந்துட்டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தடவை இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவை ஓடிஐ வேர்ல்டு கப் ஸ்குவாட்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, ஸோ நிறைய பேரை வந்துட்டு அந்த இடத்துல ரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் விஷ்ணு வினோதையும் கண்டிப்பாக நம்ம கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டு வரணும். விஷ்ணு வினோதை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்சில் வந்து 41 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு இன் 19 பால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு விஷயம், அவங்க வந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த பவுலிங் அட்டாக்கை வந்துட்டு அவங்க டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயமா பேசப்படலாம். பட் ஆனால் இந்த இடத்துல இருந்து மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது கிடைச்சாதான் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ விஷ்ணு வினோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய முகமது அர்ஷத் கான், ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் நேற்று டேல வந்துட்டு வேற லெவலில் லைம் லைட்டில் இருந்திருக்கு. ஸோ அடுத்தது இன்றைக்கும் வந்துட்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைக்கும் வந்து விளையாடுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.